வணக்கம் கோபால். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் தற்போது கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு 11 மணி அளவில் தொடங்கிய கனமழை என்பது விடிய விடிய கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் காவிரி டெல்டா பகுதியில் தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் மாவட்டம் முழுவதும் பல்வேறு முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் கனமழையின் காரணமாக மயிலாடுதுறை, தஞ்சை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ள நிலையில் திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் அவர்கள் விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மாவட்டத்தில் கனமழையானது கொட்டி தீர்த்து வருகின்ற நிலையில் அதிகபட்சமாக திருத்துறைப்பூண்டியில் 21 மில்லிமீட்டர் மழையும், மன்னார்குடியில் 22 மில்லிமீட்டர் மழையும், திருவாரூரில் 19 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் மாணவர்களின் நலன் கருதி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர்